Hi, எல்லாருக்கும் வணக்கம் நான் ரோகிணி ரோகிகி சேனல்ல இருந்து இன்னைக்கு நம்ம சேனல்ல வந்து ஷாப்பிங் ஹால் வீடியோனா எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும் நான் போன மந்த் வந்து நைக்கால வந்து கொஞ்சம் ப்ராடக்ட்ஸ் வந்து ஷாப்பிங் பண்ணேன் போன மாசமா போன மந்த்ல வந்து கொஞ்சம் ப்ராடக்ட்ஸ் வந்து நான் வந்து வாங்குனேன் அதே எல்லாமே நான் உங்ககிட்ட வந்து காமிக்கலாம் ஷேர் பண்ணலாம் தோஞ்சி ஏனா எனக்கு வந்து ஷாப்பிங் ஹால் வீடியோ பார்க்கிறது ரொம்ப பிடிக்கும் அதே மாதிரி உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ வந்து நான் ஒரு ப்ராடக்ட்ட வந்து காமிக்கிறேன் என்ன நான் வாங்குனே அப்படி சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் வந்து மாய்ஸ்சரைசர் நியூட்ரிஜனால இருந்து ட்ரை பண்ணலாம் அப்படி சொல்லிட்டு ஆயில் ஃப்ரீ மாய்ஸ்சரைசர் இது இது வந்து SPF 15 இது கூட SPF 15 இருக்கு இது வந்து போட்டுருக்கு ஃபேஷியல் மாய்ஸ்சரைசர் வித் UV சன் ப்ரொடக்ஷன் அப்படி போட்டுருக்கு இது வந்து நல்லா இருக்கும் அப்படி வந்து எனக்கு சொல்லி இருந்தாங்க சரி நம்ம வாங்கி பார்க்கலாம் அப்படி சொல்லிட்டு இந்த ப்ராடக்ட் வந்து ரொம்ப சூப்பரா இருக்கு இது வந்து ஆல்கஹால் ஃப்ரீ ப்ராடக்ட் அலர்ஜி டெஸ்டட் அதுக்கு அப்புறம் ஃபிராக்ரன்ஸ் ஃப்ரீ அப்படினு போட்டுருக்காங்க இது வந்து நல்ல ஒரு பம்ப் பண்ணிக்கிற மாதிரி நீங்க எங்காவது டிராவல் பண்றீங்க அப்படினா இந்த பம்ப்ல மறுபடியும் நம்ம பம்ப் பண்ணும்போது ப்ராடக்ட்ஸ் வந்து வேஸ்ட் ஆகுலயே அதனால நம்ம இப்படி ட்விஸ்ட் பண்ணிட்டோம் அப்படினா ப்ராடக்ட் வந்து வெளிய வராம இருக்கும் பம்ப் பண்ண முடியாது அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க இது ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த ப்ராடக்ட் வந்து என்னோட இப்போதைக்கு ஃபேவரட் மாய்ஸ்சரைசர் இது சூப்பரா இருக்கு இதோட ஸ்மெல் தான் கொஞ்சம் வந்து எப்படி இருக்கும்னா இந்த ஸ்மெல் தான் கொஞ்சம் பிடிக்காத மாதிரி இருக்கும் ஏன்னா நிறைய நம்ம மார்க்கெட்டில் ஃபேன்சியான ப்ராடக்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி நல்லா ஸ்மெல் இருக்க ப்ராடக்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிட்டு இது யூஸ் பண்ணால் கொஞ்சம் பிடிக்காத மாதிரி இருக்கும் ஏன்னா இது வந்து கொஞ்சம் மருந்து மாத்திரை ஸ்மெல் அந்த மாதிரி இருக்கும் இதுதான் இது என்னோட ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் நெக்ஸ்ட் வந்து நான் வந்து நெயில் எனாமல்ஸ் வந்து வாங்கியிருந்தேன் ஒரு மூணு கலர் வந்து பிக் பண்ணியிருந்தேன் இது வந்து நைக்கால இருந்து இது ஒரு நம்பர் வந்து 0505 வந்து ஒரு வந்து ஒரு நல்ல ஒரு ரெட் ஒரு மாதிரி ரெட்டும் இல்லாம பிங்க்கும் இல்லாம ஒரு கலர் இருக்கும் இல்லையா நல்ல ஒரு டார்க் கலர் இது வந்து வாங்கியிருந்தேன் 73 அடுத்தது இது வந்து ஒரு லாவெண்டர் கலர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இது நெக்ஸ்ட் வந்து 64 இது வந்து பிஸ்தா கிரீனு கொஞ்சம் லைட்டா இருக்கும் நான் அதான் வந்து இது வந்து போட்டிருக்கேன் இந்த மூணு கலர்ஸ் வந்து பிக் பண்ணியிருந்தேன் அதுக்கப்புறம் சீரம் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம்ல ஹேர் சீரம் அதில் வந்து லிவான் வந்து நான் கொஞ்சம் பெருசு வச்சுருக்கேன் இது வந்து ட்ராவலுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறதுனால குட்டி லிவான் வந்து நான் வாங்கினேன் இந்த சீரம் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இது வந்து குட்டி நம்ம ட்ராவல் பண்ணுறது ஈஸியாக இருக்கும் இதுவே வந்து நம்ம ஒரு ரெகுலராக நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னாவே ஒரு 2-3 மந்த்ஸ் வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணலாம் அந்த அளவுக்கு இது வந்து இதாகும் நம்ம 2 டிராப்ஸ் மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணிங்கனா போதும் அதனால இது எனக்கு ரொம்ப பிடிக்கும் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா லாக்டவுனில் வந்து ரேசர்ஸ் எல்லாம் வந்து நம்ம வெளியே போயிட்டு வாங்க முடியல அப்படிங்கிறதுக்காக நான் மொத்தமாக வாங்கி வச்சேன் இது வந்து சிம்பிளி வீனஸ் அப்படிங்கிற ஒரு இது இதில் வந்து பேக்கெட் 5 பேக் இருந்தது 5 இருந்தது நான் ஒன்று தான் யூஸ் பண்ணேன் நான் 4 வச்சுருக்கேன் இது வந்து நம்ம நீங்கள் கை காலுக்கு கூட ஹேர் ரிமூவ் பண்ணுறதுக்கு வந்து யூஸ் பண்ணலாம் நல்லா இருக்குது இதில் வந்து ஒரு இன்னொரு வீனஸ் இருக்கு இல்லையா ப்ளூ கலர் அது வந்து இன்னும் சூப்பராக இருக்கும் இதுவும் வந்து இது ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்க இதுவும் நல்லா இருக்கு அதுக்கப்புறம் மெபலின்லேருந்து வி ஃபேஸ் டியூ ஸ்டிக் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து என்னன்னா கான்டோர் அண்ட் ஹைலைட்டர் ரெண்டுமே வந்து இதில் இருக்கும் இது வந்து ஹைலைட்டர் இந்த பக்கம் வந்து கான்டோர் இருக்கும் கான்டோர் என்னன்னா அவ்வளோவா வந்து இதில் வந்து டார்க் கலராக இல்லை இது வந்து என்னோட ஸ்கின் டோனுக்கு வந்து இந்த இது வந்து கான்டோர் பண்ணால் நமக்கு தெரியாது பாருங்க நான் கையில் பண்ணி காமிக்கிறேன் சுத்தமாக தெரியல அதனால இது வந்து ஃபேஸ்க்கு கான்டூர் பண்ணாலும் சுத்தமாக தெரியாது ஹைலைட்டர் வந்து ரொம்ப நல்லா இருக்கு நான் போட்டு காமிக்கிறேன் லைட்டாக இது பண்ணாவே ரொம்ப பிக்மெண்டடாக இருக்கு ஹைலைட்டர் வந்து நல்லா இருக்கு இது வந்து நான் வந்து வாங்கினேன் இது வந்து நான் பர்பிளில் வாங்கும்போது இது வந்து நான் வாங்கினேன் இதையும் காமிக்கணும்னு நினச்சேன் இது என்ஒய் பே நீங்கள் வந்து கான்டோராக யூஸ் பண்ணிக்கலாம் ஃபவுண்டேஷனாக யூஸ் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி கன்சீலராக கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி ஒரு ஸ்டிக்கு இது ரொம்ப நல்லா இருந்துச்சு ரொம்ப க்ரீமியாக ரொம்ப நல்லா இருந்துச்சு அதுக்காக இது நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணி தோணுச்சு இது பார்த்தீங்கன்னா நல்லா உங்களுக்கு கிளைட் ஆகிறதே சூப்பராக இருக்கும் அப்படியே க்ரீமியாக இருக்கும் இது வந்து நம்ம ஃபவுண்டேஷனாக யூஸ் பண்ணலாம் கான்டோர் உங்களுக்கு உங்களோட ஸ்கின் டோனுக்கு எப்படி தகுந்த மாதிரி நீங்கள் அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப ஒர்த் இதோட ப்ரைஸ் வந்து ஆக்சுவலாக 99 ருபீஸ் தான் என்னமோ தான் ஆனால் ரொம்ப சூப்பராக இருக்குது அதனால தான் நான் உங்ககிட்ட இதை ஷேர் பண்ணுறேன் இது என்ஒய்பேலேருந்து
அதுக்கப்புறம் எம் கேஃபீனோட பாடி லோஷன். எம் கேஃபீனோட ப்ராடக்ட் வந்து நிறைய இதில் பார்த்துருக்கேன், எனக்கு அது ரொம்ப வாங்கணும் அப்படின்னு ஆசை. ஏன்னா கோகோ சாக்லேட் இதெல்லாம் இருக்கு இல்லையா, அந்த ஸ்மெல் நல்லாயிருக்கும் அப்படின்னு வாங்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசை. அதில் வந்து எம் கேஃபீனோட கோகோ பாடி லோஷன் வந்து வாங்கினேன். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது இந்த பாடி லோஷன். ஸ்மெல் வந்து அப்படியே சாக்லேட் அப்படியே நம்ம மேலே போட்டோம்னா நம்மளை யாராவது சாப்பிட்ருவாங்க அந்த மாதிரி இருக்குது ஸ்மெல்லு. சூப்பராக இருக்குது ஸ்மெல்லு. பாருங்க ஸ்மெல் பண்ணிட்டே இருக்கலாம். அப்படியே அந்த நம்ம கையில் அப்ளை பண்ணும்போது கூட எனக்கு அப்படியே எடுத்து சாக்லேட் மாதிரி சாப்பிட்றலாம் அப்படின்னு தோணும். ரொம்ப நல்லாயிருக்கு. இது வந்து ப்ராடக்ட் வந்து இப்படி வர்றதுக்காக பம்ப் கொடுத்துருக்காங்க, ஈஸியாக வருது. இதோட கலர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி லைட் சாக்லேட் கலரில் தான் இருக்குது இந்த கலர். இதோட டெக்ஸ்சரும் நல்லாயிருக்கு. ரொம்ப க்ரீமியாக, ரொம்ப க்ரீமியாகவும் இல்லாமல் ரொம்ப லோஷன் டைப்பில் இல்லாமல் நல்லாயிருக்கு. இதோட ஸ்மெல் தான் செம்ம அமேசிங்காக இருக்குது. இதோட ஸ்மெல் இது என்னோடய இப்போதைக்கு ஃபேவரெட். இது வந்து ட்ரை ஸ்கின் இருக்கவங்க யூஸ் பண்ணலாம் அப்படின்னு போட்டிருக்காங்க. இது வந்து 200 ml ப்ராடக்ட். இது வந்து கோகோ வித் கேரமல் டீப் மாய்ஸ்சரைசிங் ஹைட்ரேட்டிங் ஜெல் லோஷன் அப்படின்னு போட்டிருக்கோம். சூப்பராக இருக்குது இந்த லோஷன். இந்த லோஷனுக்கு ஃப்ரீயாக வந்து எது வந்துச்சு அப்படின்னா அதே வந்து ஹேண்ட் க்ரீம் வந்து கொடுத்துருந்தாங்க. இது வந்து 50 ml ப்ராடக்ட் வந்து இந்த இதுக்கு ஃப்ரீயாக கொடுத்துருக்காங்க. ரொம்ப சூப்பரான ஒரு இதில் இது வந்து ஹேண்ட் க்ரீம். இதுவும் வந்து அதே மாதிரி தான் இருக்குது. இது வந்து காஃபியோட ஸ்மெல்லு. இது வந்து கோகோ, இது வந்து காஃபியோட ஸ்மெல். இது வந்து எப்படி இருக்குன்னா இது வந்து கொஞ்சம் க்ரீமும் இல்லாமல் லோஷன் இல்லாத ஒரு கன்சிஸ்டன்சி சொன்னதில்ல. இது வந்து அப்படியே க்ரீம் ஃபார்மேட்டில் இருக்குது. தாராளமாக நீங்கள் வந்து பாடி லோஷன்ஸ் வந்து பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா இது வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். இது வந்து எந்த ஒரு ஸ்பான்சர் வீடியோ கிடையாது, என்னோட பர்சனல் ஒப்பீனியன். எனக்கு பிடிச்சிருக்கு, அதனால் நான் வந்து உங்ககிட்ட சொல்கிறேன். ஓகே, அது நெக்ஸ்ட்டு வந்து ரொம்ப பிடிச்ச லிப்ஸ்டிக்ஸு. நான் வந்து லாக்மியிலேருந்து ஃபார் எவர் மேட் லிக்விட் லிப் கலர் வந்து வாங்கியிருந்தேன். ரெண்டு ஷேட் வந்து வாங்கியிருந்தேன். ஒன்று வந்து 09, ஒன்று வந்து 15, ஒன்று வந்து மாவே கலர், ஒன்று வந்து பிங்க் பீச் கலர். அந்த மாதிரி இந்த பிங்க் பீச் வந்து ரொம்ப வந்து டார்க் லிப்ஸாக இருக்கவங்க வந்து இது வந்து சூட் ஆகாது அவங்களுக்கு. கொஞ்சம் லைட் லிப்ஸ் இருக்கவங்களுக்கு தான் இது சூட் ஆகும். ஏன்னா வந்து இது வந்து இதோட டெக்ஸ்சர் வந்து ரொம்ப லைட்டாக இருக்கும். நம்ம அப்ளை பண்ணும்போது நம்மளுடைய ஸ்கின் நம்மளுடைய பிக்மெண்டட் லிப்ஸ் வந்து நல்லா தெரியும், எனக்கே நல்லா தெரியுது. இந்த மாவே கலர் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. இதை தான் நான் வந்து இப்போ லிப்ஸில் அப்ளை பண்ணியிருக்கேன். ஒரு மாதிரி நியூட் மாவே கலர், சூப்பராக இருக்குது இந்த கலர். இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இது வந்து டிரான்ஸ்ஃபர் ப்ரூஃபான்னு கேட்டிங்க, கண்டிப்பாக இது வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகுது. மற்ற லிக்விட் லிப்ஸ்டிக் மாதிரி உங்களுடைய லிப்ஸில் ஏதாவது அப்ளை பண்ணியிருக்க மாதிரி ரொம்ப ஹெவியாக ட்ரை லிப்ஸாக அந்த மாதிரி இல்லை. இது ரொம்ப க்ரீமியாக இருக்குது, அதனால நல்லாயிருக்கு. இது இது வந்து எவ்வளோ எம்எல் ப்ராடக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5.6 ml ப்ராடக்ட்டு. இதோட டோஃபோ அப்ளிகேட்டர் வந்து இப்படி தான் இருக்குது. இது வந்து ஃப்ளெக்சிபிளாக இல்லை, ஆனால் அப்ளை பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குது. இது இந்த லிப்ஸ்டிக் வந்து நல்லாயிருக்கு, ஒர்த். இதோட விலைக்கு இது வந்து ஒர்த். நெக்ஸ்ட் வந்து லிப் மாய்ஸ்சரைசர். இது வந்து எதிலிருந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெபலின்லருந்து பேபி லிப்ஸ் NY லிமிட்டட் எடிஷன் ஆலியா அப்படின்னு போட்டிருக்கு. இது வந்து ஒரு ரெட்டிஷ் கலரில் இருக்குது இந்த லிப் மாய்ஸ்சரைசர். இந்த ப்ராடக்ட் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா ஓகேயான ப்ராடக்ட் தான். இது ஒரு 1 or 2 hours வந்து கொஞ்சம் லிப்ஸ் வந்து மாய்ஸ்சரைசிங்காக இருக்குது. அதுக்கப்புறம் வந்து இந்த இது வந்து இது போட்டிங்கன்னா கொஞ்சம் ஒரு ரெட்டிஷ் டிண்ட் வந்து கொடுக்கும். அந்த டிண்ட் மட்டும்தான் இருக்குது, அந்த கலர் மட்டும்தான் இருக்குது உங்கள் லிப்ஸில். கொஞ்சம் நேரம் கழித்து அந்த உங்கள் லிப்ஸ் வந்து ட்ரை ஆயிடுது. அதனால் எனக்கு அவ்வளோவா இந்த ப்ராடக்ட் வந்து பிடிக்கல. ஓகேயான ப்ராடக்ட். இதுக்கு வந்து நான் லக்ஷ்மி கிருஷ்ணாவோட லிப் மாய்ஸ்சரைசர் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன், ஸ்ட்ராபெரி. அது வந்து சூப்பராக இருக்குது. நான் அடுத்தது இது முடிஞ்சதுக்கப்புறம் அதுதான் வந்து பர்ச்சேஸ் பண்ண போகிறேன். நெக்ஸ்ட் வந்து மெபிலின்லேருந்து ஃபிட்மி லூஸ் ஃபினிஷிங் பவுடர் வந்து வாங்கியிருந்தேன். இதோட ஷேட் வந்து 15. இந்த லூஸ் பவுடர் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு வந்து நான் கேள்விப்பட்டேன், அதனால் வந்து வாங்கினேன். இது வந்து ரொம்ப சூப்பராகவே ஒர்க் ஆகுது. அடுத்தது வந்து வெட் அண்ட் ஒயிட்லேருந்து ஐஷேடோ பேலட் வந்து வாங்கியிருந்தேன். இதுதான் அது.
இதெல்லாம் ஐஷேடோ பாலட்டும் என்ன வேலை செய்யுமோ அதை வந்து வேலை செய்து இது ரொம்ப நல்லா இருக்கு. அவ்வளவுதான் நான் வாங்கின ப்ராடக்ட்ஸ் எல்லாம் காமிச்சிட்டேன். நான் வந்து 1 மந்த்துக்கு முன்னாடியே வாங்கிட்டேன். வாங்கிட்டு நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டு எனக்கு பர்சனலா எது எது பிடிச்சிருக்கு எது எது பிடிக்கல அப்படிங்கறத நான் சொல்லியிருந்தேன். இந்த ப்ராடக்ட் எல்லாம் நீங்களும் வாங்கணுங்கிறது கிடையாது. நான் ஜஸ்ட் நான் வாங்கினேன், அதை வந்து நான் உங்ககிட்ட ஷாப்பிங் ஹால் மாதிரி காமிச்சிருக்கேன். அவ்வளவுதான். உங்களுக்கு ஏதாவது தேவைப்பட்டுச்சு அந்த ப்ராடக்ட் அப்படின்னா நீங்க வந்து வாங்கிக்கலாம். இதெல்லாம் நீ வாங்கு அப்படின்னு நான் வந்து சொல்லல. உங்களுக்கு ஏதாவது ப்ராடக்ட் பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்க வந்து வாங்கிக்கோங்க. ஓகேங்களா? இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சா நான் சொன்ன மாதிரி லைக் ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் சூப்பரா இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட உங்களை வந்து மீட் பண்றேன். அண்டில் தென் டேக் கேர், டாடா.